போட்டி தேர்வுக்காரர் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இன்னும் ரெண்டே ரெண்டு வாரம் தான் இருக்குது, 16 நாள் இருக்குது. சரிங்களா, 16 டேஸ்க்கான ஒரு பிளான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஒரு ரெண்டு நாளை விட்டுட்டு நம்ம ஒரு 16 நாளுக்கான பிளான் தான் பார்க்க போகிறோம். அதாவது நாளிலேருந்து, சரிங்களா, ரிவிஷன் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே லைவ் ரெகுலராக அட்டன் பண்ணவங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் கம்ப்ளீட்டாக வந்து தமிழ் அதே போல் ஹிஸ்ட்ரி ஜிஎஸ் இதற்கான ரிவிஷன் பிளான் உங்களுக்கு தமிழுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் ஆல்ரெடி நம்ம ஃபுல் மாடல் க்வெஷ்சன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது இல்லாமல் 6வது 7வது இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்க்கக்கூடியதுக்கான பிளானும் ஹிஸ்ட்ரிக்கான பிளானும் ஜாகிரஃபிக்கான பிளானும் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பிளான் PDF தான் உங்களுக்கு இப்போ அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த PDF வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் டெலகிராமில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன், சரிங்களா. அதே போல் நம்ம TNPSC குரூப் 4 குரூப் 2 குரூப் 2 PCக்கான வீடியோ கிளாஸஸ் PCக்கு இப்போ இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பேட்ச், குரூப் 4 குரூப் 2க்கு அடுத்த வருஷத்துக்கான 1 இயர் பேட்ச் வாரியர் பேட்ச் பற்றி ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருப்பேன். வேணுன்றவங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. லைவ் டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 16 நாளுக்கான டெய்லி ரிவிஷன் டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. காலை 11 மணிக்கு ஒரு லைவ் இருக்கும், ஈவினிங் 6 மணிக்கு ஒரு லைவ் இருக்கும், நைட் 8 மணிக்கு ஒரு லைவ் இருக்கும், சரிங்களா. ஸோ நைட் 8 மணிக்கு நம்ம டெய்லி தமிழ் பார்த்துட்டு இருந்தோம். அதே போல் காலைல 11 மணிக்கு உங்களுக்கு மேக்ஸ் லைவ் கொடுத்துட்ருப்பாங்க. ஈவினிங் 6 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் லைவ் இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு ஈவினிங் 4 மணிக்கு இன்னொரு லைவ் உங்களுக்கு இப்போ போயிட்டுருக்கு, சயின்ஸ் லைவ் எக்ஸ்ட்ரா. இது இல்லாமல் கிட்டத்தட்ட 4 லைவ், காலை 11 மணிக்கு, ஈவினிங் 4 மணிக்கு ஒன்று, அப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு ஒன்று, நைட் 8 மணிக்கு, சரிங்களா. இங்கே ஒன்று நான் மென்ஷன் பண்ணால் விட்டேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம 4 லைவ் இப்போ பார்த்துட்ருக்கோம். 4 மணி நேரம் பழக்கம் நம்ம லைவ் கிளாஸஸ் ரிவிஷன் கிளாஸஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக அந்த டைமிங்கில் உங்களுக்கு லைவ் இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களா. ஸோ புக்ஸ் வேணுன்றவங்க புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும். இப்போருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க புக்ஸ் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த பிளான் PDF இங்கேயே கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம 16 நாளுக்கான பிளான் நான் கொடுத்துருக்கேன். இதில் மொத்தமாக எத்தனை லைவ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லைவ் நம்ம பார்க்க போகிறோம். 16 நாளில் 20 லைவ், அதாவது தமிழ் ஹிஸ்ட்ரி அதே போல் ஜாகிரஃபி இந்த சப்ஜெக்ட் மட்டுமே நான் சொல்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு மேக்ஸு சயின்ஸு அப்புறம் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜாகிரஃபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் INM இதெல்லாம் ஆல்ரெடி லைவ் போயிட்டுருக்கு உங்களுக்கு, சரிங்களா. ஸோ சாயந்தரம் 6 மணிக்கு, ஈவினிங் 4 மணிக்கு, காலை 11 மணிக்கு இந்த லைவ்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. நான் இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பிளான் PDFல இந்த லைவுக்கு மட்டும் ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிக்கு அப்புறம் தமிழில் ஸ்டாண்டர்ட் வைஸ் இந்த லைவுக்கான பிளான் PDF நான் கொடுத்துருக்கேன். மற்ற லைவுக்கான பிளான் PDFம் பொன்னன் சாரும் விஜயன் சாரும் அப்டேட் பண்ணுவாங்க. அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், டெலகிராமில் கொடுப்பாங்க. இல்லை அவங்க லைவில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா. இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸில் Day 1லேருந்து Day 16 வரலையும் ஃபஸ்ட்டு டே கொடுத்துருப்பேன். அப்புறம் லைவ் லைவ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 10 லைவ் ஒரு நாளைக்கு ஒரு லைவ், சரியா. எதுக்காக கம்ப்ளீட் பிளான் இப்பயே தரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருக்கும்போது படித்து வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ணும்போது நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம், சரியா. அதாவது அந்தந்த தேதிகளை நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு டேட்டும் கொடுத்துட்டேன், டைமும் கொடுத்துட்டேன், எத்தனாவது லைவு என்ன டே இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்தேன், என்ன சப்ஜெக்ட் கொடுத்துட்டேன், என்ன டாப்பிக்னு கொடுத்துட்டேன். இந்த ஹிஸ்ட்ரி Set 1 ஜாகிரஃபி Test 1 அப்படின்னு வரும்போது ஏற்கனவே டெஸ்ட் பேட்சில் இருந்தீங்கன்னா அந்த Set 1க்கான லெசன்ஸ் என்ன கொடுத்தோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த லைவுக்கு முன்னாடினா நான் சொல்லிடுறேன். இப்போ 6th தமிழ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அன்றைக்கு நைட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அந்த லெசனை நீங்கள் படிச்சினா போதும், இல்லை டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணிடுறேன், சரிங்களா. டெஸ்ட் பேட்ச் பிளான் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அந்த லெசன்ஸ் தான் படிக்க சொல்ல போகிறேன், சரிங்களா. அந்த லெசன்ஸ் படித்து வந்தீங்கன்னா போதும், அந்த லைவ் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு என்ன அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 6ஆம் தேதி, நாளைக்கு 7ஆம் தேதி இல்லையா. ஸோ நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு தமிழ் இருக்கும். அடுத்த நாள் ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி Test 1க்கு படிக்க வேண்டிய லெசன்ஸ் நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதிகமான TNPSC அப்படின்னு இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அப்புறம் 7ஆவது தமிழ், 8ஆவது தமிழ், 9ஆவது தமிழ், 10ஆவது தமிழ், 11ஆவது தமிழ், 11வது பொறுத்தவரையும் பொதுத்தமிழ், அப்புறம் 12வது பொதுத்தமிழ், அப்புறம் 11வது சிறப்பு தமிழ், 12வது சிறப்பு தமிழ், சரிங்களா. இந்த மாதிரி இருக்குது ஸ்டாண்டர்ட் வைஸில். இதில் இடையில அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு ஜிஎஸ் இருக்கும். நாளைக்கு தமிழ் பார்க்குறோமா, அடுத்த நாள் ஜிஎஸ், அடுத்த நாள் தமிழ், அடுத்த நாள் ஜிஎஸ். அந்த ஜிஎஸ்ல என்ன இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும், ஜாகிரஃபி இருக்கும், சரிங்களா. ஃபஸ்ட்டு 10 நாளுக்கு நைட்டு 8 மணி வரலையும் சாரி நைட்டு 8 மணிக்கு லைவ் இருக்கும், சரியா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 16ஆம் தேதி வரலையும், 16ஆம் தேதி வரலையும், சரிங்களா. ஸோ நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா July 16 வரலையும் நைட்டு 8 மணிக்கு லைவ் இருக்கும். 10 லைவ் வரலையும் ஃபஸ்ட்டு 8 மணிக்கு பார்த்துட்டு போகிறோம். அப்புறம் 11லேருந்து 18 வரலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 லைவ் பார்க்க போகிறோம். 11வது நாள், 12வது நாள், 13வது நாள், 14வது நாள்,
டேட்டுன்னு பார்க்கும்போது 17, 18, 19, 20 சரிங்களா. இந்த 4 நாளில் கிட்டத்தட்ட நம்ம 8 லைவ் பார்க்க போகிறோம். சாயந்தரம் 6 மணிக்கு விஜயன் சார் லைவ் கொடுத்துட்ருக்காரு இல்லையா ஜிஎஸ்ல, அந்த டைமிங்கில் ஜியாகிரஃபி வரும். அப்புறம் நைட் 8 மணிக்கு வழக்கம் போல் தமிழ் வந்துடும். அப்புறம் அடுத்த நாள் அந்த 6 மணிக்கு ஜிஎஸ் லைவில் ஹிஸ்ட்ரி வந்துடும். அப்புறம் நைட்டு 8 மணிக்கு தமிழ் வந்துடும். அடுத்த நாள் ஜிஎஸ்க்கான லைவ் 6 மணிக்கு கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, அந்த டைமில் ஹிஸ்ட்ரி வந்துடும். அப்புறம் அடுத்த நாள் நைட் 8 மணிக்கு தமிழ் வந்துடும். ஸோ எப்போவுமே நைட் 8 மணிக்கு தமிழ் இருக்கும். ஈவினிங் 6 மணிக்கு நான் கொடுக்கக்கூடியது இந்த சப்ஜெக்ட் இருக்கும் சரிங்களா. ஆனால் முதல்ல 10 நாளில் உங்களுக்கு ஜிஎஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கம்ப்ளீட் பிளானை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த டைமிங்கில் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும். நான் என்னைக்கு வழியும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாமு, 21ஆம் தேதி வழி தான் பிளான் கொடுத்துருக்கேன். அதாவது நமக்கு 20ஆம் தேதி வழி தான் பிளான் கொடுத்துருக்கேன். அப்புறம் தமிழ் ஃபுல் ரிவிஷனுக்கு போது 22ஆம் தேதி எக்ஸாம் டிப்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ 20ஆம் தேதி வழி தான் நீங்கள் படிக்க போகிறீங்க சரிங்களா. 20ஆம் தேதி வழி தான் படிக்க போகிறீங்க. அதன் பிறகு உங்களுடைய ஓன் டைமிங்கில் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு தனி ரிவிஷன் தேவைப்படும். நீங்கள் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், நீங்கள் ரிவிஷன் பண்ண வேண்டியக்கு ஒரு டைம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த டைமிங்கை நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தமிழுக்கு அப்புறம் ஹிஸ்ட்ரிக்கு ஜியாகிரஃபிக்கு என்னென்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இந்த பிளான் PDF நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் டெலகிராமில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ டெலகிராமில் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் நிறைய பேர் குரூப் 4 அதே போல் குரூப் 2 நெக்ஸ்ட் இயர்க்கான பேட்ச் பற்றி கேட்டிருந்தீங்க, ஜஸ்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா. PC-க்கான பேட்ச் சொன்னாலும் இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த 16 நாளைக்கு டெலகிராமில் தான் உங்களுக்கு, ஏன்னா வீடியோ நிறைய லைவ் கொடுக்குறதுனால வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வராது சரிங்களா. ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்கனா லைவ் ப்ராப்பராக உங்களால் அட்டன் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இப்போவே 4 லைவ் கொடுத்துட்ருக்கோம். காலைல 11 மணிக்கு, ஈவினிங் 4 மணிக்கு 1, 6 மணிக்கு 1, நைட் 8 மணிக்கு 1. ஸோ ப்ராப்பராக அந்த லைவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ கொடுத்த PDF இல்லாமல் உங்களுக்கு மேக்ஸு, சயின்ஸு, அப்புறம் விஜயன் சார் கொடுக்கக்கூடிய பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, அப்புறம் யூனிட் 9 இந்த லைவ்லாம் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ எதையுமே மிஸ் பண்ணாதீங்க, ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கணும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற எல்லாருமே எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க அப்படின்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ கடைசி ஒரு 15 நாளில் பதட்டப்படாமல் படிங்க, கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளைத்தவம் ஆர்ஷவரம். நன்றி, வணக்கம்.